ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி இன்றைக்கி நம்ம எந்த வெப்சீரிஸோட ரிவியூ பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா கூசே முனுசாமி வீரப்பன் இந்த வெப்சீரிஸோட ரிவியூ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிஷ் அட்மெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூசே முனுசாமி வீரப்பன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தமிழ் ஜி ஃபைல ரிலீஸ் ஆயிருக்க ஒருத்தரு வச்சுன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா சீரிஸ் ஆறு எபிசோட்ஸ் இருக்கு சீசன் ஒன் மட்டும் தான் இப்போ அவைலபிள் இருக்கு ஒரு ஒரு எபிசோட்ஸ் ஆவரேஜ் டூரேஷன் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் டோட்டலா ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தால் ஒரே சீரிங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒருத்தரு வாட்சான சீரிஸுங்கிறத மறந்துடாதீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தமிழில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனால் ஹன் ஃபார் வீரப்பன் பார்த்தீங்கன்னா இதே சீரிஸ் ஆஃப் டோன் நரேஷனில் அதே பயோபிக் டாக்குமெண்ட்ரி ட்ராமா சீரிஸாக இருந்திருந்தாலும் பயாஸ்டாக கவர்மெண்ட் சைடோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க பட் ஜி ஃபைவ்ல காமனான பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்களோட எல்லாரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணதை தாண்டி வீரப்பனோட லைவ் ரெக்கார்டட் டெலிகாஸ்டர்ஸை யூஸ் பண்ணி ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அழகாக ரீக்ரியேட் பண்ணி காமிச்சது சீரிஸோட மேஜரான ஹைலைட்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் அண்ட் மேஜரான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா வீரப்பனோட ரைஸ் அண்ட் ஃபால் எப்படி இருந்துச்சு அவர் என்னென்ன ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார் எந்த பொலிட்டிக்கல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணாரு எதனால இவ்வளவு பெரிய கடத்தல் மன்ன நானாரு எந்த நடிகர் அவருக்கு பிடிக்குங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அவரோட வாக்கு மூலத்தை எப்படி படமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பராக இன்ஸ்பைரிங்காக இருந்தனால நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறதை தாண்டி ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இவ்வளோ பேரை கஷ்டப்படுத்தியும் அவங்களுக்கு அவர் எப்படி கடவுளாக மாறினாருங்கிற கதை ரொம்ப நல்லா இருந்ததுனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி லைனாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன புக்ஸ் டிவி சீரிஸ் மூவிஸ்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இன்ஸ்பயர் பண்ணி ஏகப்பட்ட டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸில்

பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒப்பீனியன்ஸை சொல்லியிருந்தோம் இந்த சீரிஸ் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக நியூ இருந்தால் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்றேன் அண்ட் இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பே நேரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷன் த்ரில் ட்ராமா ஸ்டைலில் வேற லெவலில் என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க லாஸ்ட் மூணு எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா எமோஷலாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ரியாலிட்டி பேசுகிற மாதிரி நிறைய விஷயத்தை ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க எயிட்டின் ப்ளஸ் சீரிஸ் தான் அடல் கண்ணிலனாலும் வைலன்ஸ் ஓவர்லோட் பண்ணி வச்சிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இந்த சீரிஸோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா சீக்வன்ஸ் அதுக்கான எஃபோர்ட் அண்ட் நரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நக்கிரன் கோபால் ஆகட்டும் நாம் தமிழர் கட்சி சீமான் நிறைய லாயர்ஸ் அண்ட் ரிப்போர்டர்ஸோட ஒப்பீனியன் என்ன பெர்செப்ஷன் ஐடியாலஜி என்ன இவங்களுக்கு நடந்த ரியல் லைஃப் இன்சென்ட்ஸை எப்படி அவங்களாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அது மட்டும் இல்லாமல் வீரப்பனோட பொண்ணு அவரால் இறந்தவரோட பொண்ணுன்னு சொல்லி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ட்ராமாவையும் விட்டு வைக்காம நீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு எபிசோட்ல ஹை அண்ட் சஸ்பென்ஸ் அண்ட் ரிஸ்பாக்டர் கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்காங்க சீசன் டூக்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க ராஜ்குமாரோட கிட்னாப் கேசியுமே நரேஷன்ல விட்டுட்டு போயிருக்காங்க அதை தாண்டி தமிழ்நாடு கர்நாடகாக்கு நடுவில் இருக்கக்கூடிய மலை பிரதேசத்தை எப்படி மாட்டிக்காம இவ்வளவு நாள் தப்பிச்சாரு அவரை தேடி வரவங்க எல்லாம் அழிச்சு கவர்மெண்ட்டுக்கு இவர் நல்லவரா கெட்டவரானு ப்ரூவ் பண்ண முடியாம எப்படி ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணார் ரொம்ப ஓப்பனாக ரியாலிட்டி பேசுகிற மாதிரி நச்சுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்றேன் ரெக்கமெண்ட் பண்றேன் சோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறதா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க